ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கேர். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கன்சீவ் ஆகுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்குது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவுமே கவனமாக இருப்போம். அது மாதிரி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு சில விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்குள்ளேயே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபிக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாடியில் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இர்ரெகுலர் பீரியடை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 ஆர் 2 மந்த்ஸில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அது மாதிரி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியில் இருந்தே நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி ஹீமோக்ளோபின் சுகர் லெவல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் சுகர் டெஸ்ட்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1-3 மந்த்ஸ்க்குள்ளே பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருந்தால் மட்டும் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அது மாதிரி உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா உங்களோட ஆவுலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அது மாதிரி டியூப்பில் லாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். உங்களோட ஹஸ்பண்ட் ஸ்பேம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த மாதிரியான பேசிக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான டைமில், அதாவது கரெக்டான ஆவுலேஷன் டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 1 வீக்குள்ளேயே பேபி ஃபார்ம் ஆகிடும். ஆவுலேஷன் டேட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆவுலேஷன் டேட் கால்குலேட் பண்ணுறது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.